எனக்கு என்னது இதுவா உன்னோட கேம் தான் அடி வாங்க போய் பாரு அதுக்குள்ளே பாப்பா திருப்பி மேலங்கிலையும் பார்த்துட்டு இருக்க. பார்த்து பார்த்து போ, கரெக்டாக படிக்கட்டு ஏறணோன்னு காஞ்சனா அக்கா வரப்போறார், பார்த்துக்கோ. காஞ்சனாக்காவா? என்ன உன் கூட வருது அக்கா? எங்கே இருக்கிறீங்க? வாங்க காஞ்சனாக்கா வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் அக்காவை தூக்கிட்டு போங்க. இங்கே கேம் விளாட்ற அக்காவை தூக்கிட்டு போங்க. பாம் இருக்கு, இது என்ன? அது நம்ம வெடிச்சு வச்சு எஸ்கேப் ஆகணும். ஓ, இடிக்க வச்சு எஸ்கேப் ஆகணும். இப்போ இதை கீழே போடுவோம்னா காஞ்சனாக்கா இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ஓ, இங்க தான் ஒளியற இடமா? பாருங்க, ஏற்கனவே இங்க ஒருத்தர் பினிஷ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சோளி முடிச்சு வச்சுட்டாங்க காஞ்சனாக்கா. எலும்பு கூட போச்சு, எத்தனை மாசம் இருக்குன்னு. நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படிதான் ஆக போறோம், கவலையப்படாத. எங்க போட்டேன்னு காஞ்சனாக்காவை காணும். தெரியலையே. குழு சவுண்டு கேக்குதா? குழு சவுண்டு குழு சவுண்டு பக்கத்துல போகுது. எடுக்க மாட்டாங்க சவுண்டு கேட்டா. அந்த இடத்துல வந்து ஆள் பினிஷ் பண்ணிட்டு மட்டும் போவாங்க. ஓ, அப்படியா? மறுபடியும் பூந்து போவாங்க தெரியுமா? அப்ப இதை எடுத்தா பாம்பு வெடிக்காதா? அதான், பாம்பு எல்லாம் வெடிக்காது. இப்ப இதை கொண்டு போய் நம்ம மேல எஸ்கேப் இதுல வைக்கணும். மேல போய் எஸ்கேப். ஏய், இங்க இருக்காங்களான்னு தெரியல. ஏ முன்னாடி போட்டேன், தூக்கி போட்டேன், தூக்கி போட்டேன். முன்னே கீழே போடுங்க. ஏனோ கையில இருந்து கீழே விழுந்துருமா தானாவே? இல்ல, விழுவாது. நான் இங்க பக்கத்துலயே தானே இப்படி கை வச்சிட்டு இருந்தேன். கிளிக்கு ஃபயர் பட்டன் கீழ அந்த கீழே போடுற பட்டனும். அது இங்கதான் இருக்கு. நான் டேபிள் தான் நல்லாந்துட்டு இருக்கேன். போன்ல நட கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ என்னவோ தெரியல. இப்ப நான் எங்க போட்டேன்னா அது அங்கேயே தான் இருக்கும். இந்த மூணு சாசன் முடிஞ்சாதான் மறுபடியும் பஸ்ட் இருந்து வரும். மறுபடியுமா? ஆமா. எங்க போட்ட பத்தியா? ஏ, ஆமா. கர்சன் மேலே கை வச்சுக்கோ, இல்லைன்னா போட்டேன் சோழி முடிஞ்சிச்சு. எங்க படிக்கட்டே காணோம்? படிக்கட்டு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் இருட்டாகுது, லைட் வெளிச்சமே போட மாட்டேங்கிறாங்க. லைட் போட்டு காஞ்சனாக்கு இருட்டு தான் பயமா. அதனாலதான் ஏ கொலுசன் ஒரு பக்கத்துல கேக்குது. பின்னாடி முன்னாடியா? பின்னாடி ஓடு. ஏ, ஓட முடியல. நீ திருப்பு கை வச்சுட்டு திருப்பாம போ. கதவுக்கு உள்ளார எங்கேயாவது போய் கட்டில் கட்டில. ஓ, கட்டில் கட்டில தான் ஒளியும். கட்டில் கட்டில டேபிள் கட்டில ஒளியற மாதிரி ஆப்ஷன். வா, தப்பிச்சாச்சு. இரு இரு, குளிச அவனு கேக்குதா? இல்ல, போலாம். கேக்குற கீழ போறாங்க. கேக்குது கேக்குது. எனக்கு கேக்கலையா? கேக்குது. காது வச்சு இங்க பாருவே. என்ன, நம்ம லெஃப்ட் சைடு தான் வளைஞ்சோம் கதவுக்குள்ளார. போய் மாட்டிக்கிச்சு. இன்னொரு இடம் இருக்கு. இன்னொரு போகுது. இதை சொல்லி ஞாபகப்படுத்ததே வேலையா போச்சு. இங்கதான் இங்க இருட்டாகுதே. இது என்னது? அப்பனா காஞ்சனாக்கா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. தொடப்பத்தை வச்சு அடிச்சு சாவரமா. இது என்னடா கணக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. என்ன இது? ஸ்லோ மோஷன் அங்கே இங்கேயும் பாத்துட்டு சாவுதோ. ஓகே, இந்த ரவுண்ட்ல முடிப்போமா? முடியுது காலி. ஏ, மறுபடியுமா? இன்னொரு ரவுண்டா? எத்தனை ரவுண்ட் போறோம் பாக்கலாம். ஏ, மீடியத்துல ஈஸியா வைய. ஏ, நில, மேலதான் ஈஸி இருக்கு, கீழே போறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். இதெல்லாம் நம்மளுக்கு யாராவது பிராக்டிஸே வச்சு விளையாடு. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் போ. இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அம்மா, ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறப்ப பிரி கேம் அது. இது ரொம்ப பளிச்சுன்னு இருக்குமே. ஏ, பளிச்சுனுன்னா பெஸ்ட் வழி உனக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டமாக்குது விளாண்டாதான் நல்லா இருக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு உனக்கு வழி தெரியணும். அது என்ன இருட்டுதான் இருக்கு, எங்கே போகிறோமே தெரிய மாட்டேங்குது. இங்கேயே இருக்குமா? இங்கேயே இருக்கு. இப்போ வலிச்சுன்னு தெரியிறப்ப நம்மளுக்கு அந்த இருட்டு. ஏ, மறுபடியும் அதே இடத்துல தான் கையை வைக்கிறேன்.
அப்போ கிளிக் பண்ணி கீழே போடாம என்ன பண்ணுவேன்? ஏய் கதவெல்லாம் ஓபன்ல வச்சிருக்காம இங்க பாரு எப்படி வச்சிருக்காங்க. நீ திருப்பத கரெக்ட்டா திரும்ப மாட்டேங்கறே. ஓகே இப்போ மேலே போறதுக்கு ஒரு ரெடி செய்து எனிமி இருக்கும். எந்த ஏய் இப்போ பளிச்சுனே தெரியும். இப்போ பளிச்சுனே தெரியும். ரைட். ஆ இப்போ தெரிஞ்சுக்கமே இதா படிக்கட்ட. அப்பனா வந்து லெஃப்ட் ரைட் வரையணும். ரைட் வளைஞ்சி எங்க ஒன்னு இருக்கு. இது வந்து எடுத்துக்கலாம். இந்த ரூம்ல இருக்கு. ஓகே.